உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ப்ரொஃபசர். நாம இப்போ அவதார் சீரீஸ்ல அவதார் ஆர்ஜின் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். வான் தனக்கு கிடைச்ச சக்திகளை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். வான் ஒரு எலமெண்ட் சக்தியில இருந்து இன்னொரு எலமெண்ட் சக்தியை மாறுறதுக்கு ராவா அவனுக்குள்ள புகுந்து போனோம். ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் நிகழ்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருந்துச்சு. அதனால வான் ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருந்தான். அப்போ வான் ராவா கிட்ட இந்த ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் தான் என்ன, அதனால என்ன மாற்றம் இந்த உலகத்துல நிகழும் அப்படின்னு கேட்டான். ராவா ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ பத்தி வானுக்கு விளக்க ஆரம்பிச்சா. இந்த பிசிக்கல் வேர்ல்டையும் ஸ்பிரிட் வேர்ல்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய போர்ட்டல் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இருக்கு. ஒவ்வொரு 10,000 வருஷங்களுக்கு ஒரு முறையும் எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இணையும். அப்படி அதுங்க இணையும் போது நார்த் போல்ல இருக்கக்கூடிய போர்ட்டலும் சவுத் போல்ல இருக்கக்கூடிய போர்ட்டலும் ஒன்னா இணையும். அந்த சமயத்துல ராவா வாட்டு இவங்க ரெண்டு பேர்ல யாருடைய கை ஓங்கி இருக்கோ அவங்க தான் அடுத்த 10,000 வருஷத்துக்கு ஆதிக்கம் செலுத்துவாங்க. இதை கேட்டவான் ராவா பார்த்து, நீ ஏன் அந்த சமயத்துல வாட்டு அழிக்க கூடாதுன்னு கேட்டான். ராவா ஒரு லைட் ஸ்பிரிட், அவ அமைதிய பாதுகாக்கிறவ. வாட்டு ஒரு டார்க் ஸ்பிரிட், அவ அழிவை உண்டாக்குறவன். இவங்க ரெண்டு பேர்ல எப்பவுமே வாட்டுவோட கை ராவோட கையை விட ஓங்கி நின்னதில்ல. அதே போல அவங்க ரெண்டு பேராலையும் ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் இந்த உலகத்துக்கு சமநிலையை கொண்டு வருது. ஒருவேளை ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சாலும் அவங்களுக்குள்ளாரியே அவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தர் இருப்பாங்க. இப்படி ராவா சொன்னதும் வான் ராவாவை பார்த்து, அப்போ ஒருவேளை வாட்டு ஒன்று அழிச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தான் அவனுக்குள்ள வளர்ந்து வந்துருவியே அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராவா, ஆமா நான் வளர்ந்து வந்துடுவேன், ஆனா அதை பார்க்கறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. ஏன் அப்படின்னு வான் கேட்டான். அதுக்கு ராவா, ஒருவேளை ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் அப்போ வாட்டுவனோட கை ஓங்கி இருந்துச்சு அப்படின்னா அவன் இந்த உலகத்துக்கு இருளையும் அழிவையும் கொண்டு வந்துருவான். அடுத்த 10,000 வருஷத்துக்கு யார் நினைச்சாலும் வாட்டுவோ ஒன்னும் செய்ய முடியாது. இது போல ஒரு ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் அப்போதான் வாட்டு போர்ட்டலை உடைச்சிக்கிட்டு மனுஷங்களோட உலகத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஆவிகள் அவங்க உலகத்தை விட்டுட்டு மனுஷங்க உலகத்துக்கு வந்தாங்க. இப்படி ராவா சொன்னதுக்கு அப்புறம் தான் வானுக்கு புரிஞ்சுது அவன் இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்திருக்கான்னு. ஒருவேளை அவங்க வாட்டுவை விட்டாங்க அப்படின்னா அவன் நிச்சயமா இந்த உலகத்தை அழிச்சிருவான். அதுக்கப்புறம் வான் இன்னும் தீவிரமா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் வான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தான். என்னன்னு பாக்கிறதுக்காக அங்க போனான். அங்க வானுடைய நண்பர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்டை அழிச்சிட்டு அவங்களுடைய இருப்பிடத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஸ்பிட்டுங்க எல்லாம் மனுஷங்க மரத்தை எல்லாம் வெட்டி காட்டை அழிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களை அங்கிருந்து வெளியேற சொல்லி சொன்னிச்சுங்க. இதனால மனுஷங்களுக்கும் ஆவிகளுக்கும் நடுவுல சண்டை உருவாச்சு. அப்போ வான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து, ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்துங்க, நம்ம இந்த விஷயத்த அமைதியா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த இடத்துக்கு வாட்டு வந்தான். வாட்டுவனுடைய தாக்கத்தினால அங்க இருந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஆக்ரோஷமாயி மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சதுங்க. இதை தடுக்கிறதுக்காக வான் ராவாவை அவன் உடம்புக்குள்ளே இருக்க சொன்னான். ராவா வானுடைய உடம்புக்குள்ள இருந்தான்னா வானால 4 எலமெண்ட்டையும் ஒரே நேரத்துல கட்டுப்படுத்த முடியும். ராவா ரொம்ப நேரம் வானுடைய உடம்புல இருந்தா அப்படின்னா அந்த சக்தியை தாக்க பிடிக்க முடியாம வான் இறந்து போயிடுவான். அதனால ராவா அவன் உடம்புல இருந்து வெளியே வந்துட்டா. மறுபடியும் மனுஷங்களுக்கும் ஆவிகளுக்குமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. மயங்க கிடந்த வானை ராவா அங்கிருந்து தூக்கிட்டு போனான். வான் மயக்கத்திலிருந்து கண்மொழிச்சு பார்க்கும்போது வாட்டு அவன் முன்னாடி வந்து நின்னான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் ஆரம்பிக்கும் போது அப்படி அது வந்துருச்சு அப்படின்னா அவனை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போனான். அவன் போனதுக்கு அப்புறம் வான் ராவாவை தேடினான். ராவா இன்னும் மெலிஞ்சு போய் ரொம்ப சின்னதாயிட்டா. வான் ராவாவை தூக்கி ஒரு கமண்டலத்துல போட்டுக்கிட்டு போல்ல இருக்கக்கூடிய போர்ட்டல் நோக்கி போனான். அந்த போர்ட்டல் மூலியமா வான் முதல் முதல்ல ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள போனான். அங்க இருந்த வாட்டுவ வான் எவ்வளவும் முயற்சி பண்ணி அடக்க பார்த்தான், ஆனா அவனால அடக்கவே முடியல. வாட்டுவனுடைய சக்தி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வான் ராவாவை அவன் உடம்புல இருக்க சொன்னான். அப்போதான் அவனால 4 எலமெண்ட்ஸையும் பயன்படுத்தி வாட்டுவை அடக்க முடியும்னு சொன்னான். ஆனா ராவா அவன் உடம்புலயே அவ இருந்தா அப்படின்னா அவன் இறந்துருவான்னு சொன்னான். நீ மட்டும் இப்ப என் உடம்புக்குள்ள வரல அப்படின்னா வாட்டு கண்டிப்பா இந்த உலகத்தை அழிச்சிருவான், அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ என் உடம்புக்குள்ள வா அப்படின்னு சொன்னான். அதனால ராவா வானுடைய உடம்புலயே இருந்தா.
வான் நாலு எலமெண்ட்ஸை பயன்படுத்தி என்னதான் முயற்சி பண்ணி வாட்டுவை தாக்குனாலும் அவனால வாட்டுவை அடக்கவே முடியல. ஆனா வாட்டு வானை அடிச்சு புரட்டி எடுத்து போர்ட்டல் கிட்ட கொண்டு போய் போட்டான். ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் நிகழ ஆரம்பிச்சது. அப்போ வான் அவனுக்கு பக்கத்துல இருந்த போர்ட்டலை தொட்டான். அப்படி அவன் அதை தொட்டதன் மூலியமா முதல் முறையா அவதார் ஸ்டேட்டை அடைஞ்சான். அப்போ ராவா, இந்த ஹார்மோனிக் கன்வர்ஜன்ஸ் நம்ம எப்பயுமே பிரியாதபடி நம்மள ஒன்றிணைச்சிட்டு அப்படின்னு வான் கிட்ட சொன்னான். வான் அவதார் ஸ்டேட்ல இருந்து நாலு எலமெண்ட்ஸையும் பயன்படுத்தி வாட்டுவை அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்லயே சிறப்படுத்திட்டான். இனிமே எந்த மனுஷனும் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள வந்து உன்னை விடுவிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போய் அங்க இருந்த ஒரு போர்ட்டலை மூடிட்டான். அதுக்கப்புறம் மனுஷங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆவிகளையும் அவங்களோட ஸ்பிரிட் வேர்ல்டுக்கே போக சொல்லி அவதார் சொன்னான். அதனால எல்லா ஆவிகளும் அவங்களுடைய உலகத்துக்கே திரும்பி போனாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இருந்த இன்னொரு போர்ட்டலையும் அவன் மூடிட்டான். இனிமே இந்த மனுஷங்க உலகத்தையும் ஆவிகள் உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா அவதார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். என்னதான் ஆவிகள் அவங்களுடைய உலகத்துக்கு அனுப்பி வச்சாலும் வாட்டு விட்டுட்டு போன பாதிப்புகள் இன்னும் மனுஷங்களை விட்டு போகல. மனுஷங்க நாலு சக்திகளினுடைய தேசங்களா பிரிஞ்சு அவங்களுக்குள்ளாரி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவதார் வான் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவனால முடியல. கிட்டத்தட்ட வான் சாவக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ ராவா கிட்ட, என்ன மன்னிச்சிரு ராவா, எனக்கு காலம் பத்தல. என்னதான் வாட்டுவன் நம்ம சரிப்படுத்தி வச்சிருந்தாலும் அவனை விட்டுட்டு போன இருள் இன்னமும் மனுஷங்களை சூழ்ந்திருக்கு. அப்போ ராவா வான் கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத வான், உன்னுடைய எல்லா மறுபிறப்புலையும் நம்ம ஒன்னாவே இருப்போம். நம்ம கண்டிப்பா இந்த உலகத்துல சமநிலையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னான். வான் இருந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சமநிலையை கொண்டு வரதுக்காக அவதாரனுடைய மறுபிறப்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். நீங்க அவதார் ஃபேனா இருந்தா உங்களோட ஃபேவரட் அவதார் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அவதார் சீரீஸ்ல இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன்.